அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வர் என்று அறிவுறுத்தினார். கடைசியானோர் முதலாவர், முதலானோர் கடைசியாவர் என்றும் போதித்து வந்தார். இதற்கு ஒரு சான்று கல்வாரி மலையில் நிகழ்ந்தது. நல்ல கல்வன் தானும் தண்டனையேற்று கிடக்கும் தருணத்தில் ஆண்டவரை பார்த்து, வான்வீட்டில் அவர் அரசுரிமையில் வரும்போது தன்னையும் நினைவு கூறும்படி வேண்டினார். ஆண்டவர் அவனுக்கு பதில் மொழி கூறுகின்றார். மரியாவுக்கும் யோவானுக்கும் மௌனமாக பதில் தந்த இயேசு நல்ல கல்வனுக்கு வார்த்தைகளினால் பதில் கொடுத்தார். இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். என்ன அவனை வான்வீட்டில் சேர்த்தது? கடவுளின் கருணையும், அதுபோன்று அவனுடைய வார்த்தைகளில் அனுதாபமும் அவனுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மையும் இருந்தது. நாமும் நம்முடைய குறைகளை ஏற்றுக்கொள்வோம், வான்வீட்டுக்கு தகுதியுடையவர்களாக மாறுவோம், பாடுகளின் பாதையில் பயணிப்போம்.